டெல்டா பகுதிகளில் மழையால் ஏற்பட்டுள்ள பயிர் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று வருகை தரவுள்ளனர். தமிழ்நாட்டின் பருவம் தவறி பெய்த மழையால் காவிரி டெல்டா பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதனை 2 தினங்களுக்கு முன்பு தமிழக அமைச்சர்கள் குழு ஆய்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தனித்திடும் வகையில் நெல் கொள்முதல் விதிமுறைகளில் தேவையான தளர்வுகளை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேற்று முன்தினம் கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை உடனடியாக பரிசீலித்த மத்திய அரசு பயிர் சேதத்தை நேரில் பார்வையிட மத்திய குழுவை அனுப்பி வைக்க உத்தரவு பிறப்பித்தது. இந்த மத்திய குழுவில் இடம்பெற்றுள்ள அதிகாரிகள் தமிழகத்திற்கு வருகை தந்து நேரில் பார்வையிட்டு பயிர் சேதங்களை கணக்கிடுவர் என தமிழக கூட்டுறவு உறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் ஜி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை மத்திய குழு இன்று ஆய்வு செய்கிறது. யூனூஸ் பிரபாகரன் போயா ஆகிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடங்கிய மத்திய குழு இன்று பாதிப்புகளை ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பார். அவர்கள் அளிக்கும் விவரங்களின் அடிப்படையில் மத்திய அரசு ஈரப்பதமுள்ள நெல்லை கொள்முதல் செய்வது குறித்து தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.